பல்வேறு குழுக்கள் வந்து அமைச்சிருக்காங்க, அதாவது தொகுதி பங்கீட்டு குழு, தேர்தல் பிரச்சாரக்குழு, விளம்பரக்குழு, அப்புறம் தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற குழு. ஸோ இன்றைக்கி இப்போத்துள்ள இந்த மூன்று குழுக்கள் இன்றைக்கி வந்து அஃபிஷியலாக இன்றைக்கி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள்லாம் கவலைப்பட தேவையில்லை. தேர்தல் நாள் நெருங்க நெருங்க எந்தெந்த கட்சியோட கூட்டணி எவ்வளோ இடங்கள் எல்லாம் நாங்கள் வந்து ஒதுக்குறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு இல்லை சார், ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் வந்து தேமுதிக, பாஜக, பாமக, புரட்சி உலகம் இந்த கட்சி எல்லாமே வந்து உங்கள் கூட தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கட்சியெல்லாம் கூட இருந்தாங்க, புதியநீதி கட்சியெல்லாம் இந்த கட்சிகள் எல்லாமே இப்போ வரைக்கும் அதிமுகவுடைய கூட்டணி அமைப்பதற்கான இந்த சமிஞ்சை கூட இல்லாமல் இருக்கு. அது என்ன இல்லைங்க, நீங்கள் இப்போது நார்த்தில் என்னாச்சு, வடக்கில் என்னாச்சு, இந்தியா கூட்டணி நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இப்போ வந்து செதறிட்டு இருக்கு. இப்போது அதே மாதிரி நிலம வந்து தமிழ்நாட்டில் வரும், அதுக்கு நாள் இருக்குது. அதனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது திமுகவோட இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே கொள்கையில் ஊறினவங்க கிடையாது, எல்லாம் வெவ்வேறு கொள்கையில். காங்கிரஸை வந்து எப்போதுமே கம்யூனிஸ்ட் ஏற்றுக்காது, அதே போல் ரெண்டு கம்யூனிஸ்ட்டுக்கும் மாறுபட்ட கருத்து இருக்குது, சிபிஐ சிபிஎம். அதே போல் வந்து சிபிஎம்க்கு வந்து காங்கிரஸ் ஒத்து வராது. அதே போல் வந்து பல முரண்பாடுகள் வந்து அந்த கூட்டணியில் இருக்கிற நிலையில் கண்டிப்பாக வந்து தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்குது. எனவே அந்த வகையில் வந்து சம்மந்தமான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கூட்டணி வந்து அமைக்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் வந்து கட்சியின் சார்புடைய கட்சியின் அடிப்படையில் எடுக்கிற அடிப்படையில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த உரிய நேரத்தில் வந்து தெரிய வரும். அதிமுக அதிமுக எத்தனை தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுறீங்க, உங்களோட விருப்பத்தை சொல்லிடுங்க. அதுதாங்க நான் சொல்கிறேன், இப்போ இட் இஸ் நாட் த ரைட் டைம். இது வந்து இல்லை வேணாம், இது வந்து உரிய இல்லை, இது வந்து உரிய காலம் கிடையாது. ஸோ உரிய காலம்ன்றது பார்த்தீங்கன்னா எங்களோட வந்து யார் யாரெல்லாம் வந்து வராங்க, ஸோ அவங்களுக்கு என்னென்ன எந்தெந்த இடங்கள் ஒதுக்கணும், இப்போ நாங்கள் எவ்வளோ நிற்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த ரைட் டைம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி தான் தெரியும். அதனால் இது ஒன்றும் பெரிய வந்து ஒரு மறைச்சி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது டிரான்ஸ்பரண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து அப்ராப்ரியேட் டைமில் வந்து உங்கள் எல்லோருக்கும் தெரிகிற விஷயந்தான் இது. அதில் உங்களுக்கு வந்து அது ஒரு உடன்பாடு எல்லாம் விஷயத்தில் இட்டும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது தெரிய வரும். இல்ல அதுதான் வந்து பல முறை சொல்லியாச்சு இல்லைங்களா, நீங்க அதே கேள்வியை திரும்ப திரும்ப இப்படி கேட்கலாம் நீங்க. அதனால எப்போ கேட்டாலும் சரி, எந்த நேரத்தில் கேட்டாலும் சரி, தூக்கத்திலேருந்து எழுப்பி கேட்டாலும் சரி, பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவில்லை, அந்த பெட்டியை கழட்டி விட்டாச்சு. அதனால் வந்து இனிமேல் வந்து அந்த பெட்டியை வந்து என்ஜினோட சேர்க்குற அந்த ஒரு எண்ணமே கிடையாது, அதை கழட்டி விட்டது விட்டது தான். இல்லை இப்போது அது வந்து ஒரு கொள்கை முடிவு, அந்த கொள்கை முடிவு வந்து நான் இந்த நேரத்தில் சொல்ல முடியாது. தேர்தல் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணிகள் அமைக்கணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து எங்களோட நிறைய பேர் சேர்கிறதுக்கு வராங்க, அது வந்து இந்த நேரத்தில் சொல்கிறது உசிதமாக இருக்குமா சொல்லுங்கள். அதனால் இந்த நேரம் அது வந்து இட்ஸ் நாட் அப்ராப்ரியேட் டைம். அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கும் அப்ராப்ரியேட் டைம் வந்து அந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் எல்லாம் தெரிய வரும். அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இதில் வந்து மறைச்சி வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது, வெளிப்பட தெரிய வேண்டிய விஷயம்தான். சார், பாஜக இது வந்து ஒரு கற்பனை கதை இது. அதாவது வந்து ஒரு அண்ணாமலை பொறுத்தவரையில் இப்போ ஒரு தன்னுடைய ஏற்கனவே நம்முடைய துணை பேர் சொன்னது போல தன்னை முன்னிலைப்படுத்துறாரு அவருடைய பிஜேபி, அது அவருடைய கட்சியினுடைய விஷயம் அது, அதுக்குள்ளே நான் போக வரும்ல. பிஜேபி வந்து முன்னிலைப்படுத்தலை, அது வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால் இன்றைக்கி அவரை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா வந்து ஒரு நடக்காத விஷயத்தை இந்த மாதிரி வந்து ஒரு சொல்லி திசை திருப்பலான்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அதே போல் வந்து தொண்டர்களை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த அவருடைய பாணி எப்படின்னு தெரியும். அதாவது நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையினா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நாங்கள் ஒன்று வந்து அண்ணாமலை மாதிரி ஊழல் கும்பிடு போட்டு அண்ணன்னு சொல்லி ஊழல் கும்பிடு போடுற ஆள் இல்லை. அதனால் ஊழல் கும்பிடு போட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது ஏமாற்றி இங்கே கால் ஊன்னு நினச்சி
எது வேண்டுமானாலும் சொல்லலாம் நினைத்தால் அது வந்து விழலுக்கு இறைத்த நீர் போல, விழலுக்கு இறைத்த நீர் போல அது வீணாக தான் முடியும். அதனால் அதனால் ஒரு புரோஜனம் வரப்போகிறாரு. கத்திரவும் கத்திக்கிட்டு இருக்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இல்லை இப்போ 2016 அம்மாவை பொறுத்தவரையில் ஒரு தேர்தலில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தனியாக சந்தித்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மகத்தான வெற்றி பெற்றாங்க. எனவே எங்களுடைய அந்த நிலைப்பாடு என்பது வந்து மாநிலத்துடைய நலன் சார்ந்த விஷயம், மாநிலத்துடைய உரிமை சார்ந்த விஷயம், இதுதான் வந்து ஒரு முக்கியமாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் வந்து எங்களை பொறுத்தவரையில் வந்து அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இப்போ தேர்தல் வந்து இப்போ வந்து இன்னும் வந்து சில மாதங்கள் இருக்குது, இன்னும் ஒரு மாதத்தில் அறிவிக்கலாம், இல்லை 2 மாதத்துக்குள்ள அறிவிச்சிடலாம். ஸோ அந்த வேளையில் எங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றது கண்டிப்பாக தெளிவுபடுத்துவோம். அதனால் அந்த நேரம் உங்களுக்கு வந்து நானே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சார், இது நாடாளுமன்ற தேர்தலில் ஸோ பிரச்சாரங்கள்லாம் வந்து மத்திய அரசுடைய ஆட்சி குறைபாடுக்கு எதிராக இருக்குமா, இல்லைனா மாநில அரசோட ஆட்சி குறைபாடுக்கு எதிராக இருக்குமா? கண்டிப்பாக யார் தவறு செய்தாலும் சரி, அதை வந்து சுட்டி காட்டி அதன் அடிப்படையிலேயே உரிமையை வந்து பெற்றுத்தருவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒட்டுமொத்த கொள்கையும் கூட. ஸோ அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய இதய புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழியிலும் புரட்சித் தலைவர் வழியிலையும் மாநிலத்துடைய நலனை புறக்கணிக்கின்றவர்களை அடையாளம் காட்டுவோம். அதே போன்று மாநிலத்துடைய நலனுக்காக வந்து மத்தியிலிருந்து துரோகம் செய்வர்களே அவர்களையும் நாங்கள் நிச்சயம் அடையாளம் காட்டுவோம். அப்படி இருந்தால் பிஜேபி பொறுத்தவரையில் என்னென்ன நம்ம மாநிலத்துக்கு வந்து அவங்க வந்து கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 10 வருஷம் இருந்து அவங்க மாநிலத்துடைய நலன்லாம் புறக்கணிச்சாங்கன்றதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுவோம், அதை பண்ணாமல் இருக்க மாட்டோம். அதே போல் இவங்க தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு ஒரு கொத்தடிமையாக வந்து மத்திய அரசுக்கு இருந்து கொண்டு அவர்கள் வந்து கடந்த காலத்திலையும் சரி, அதை உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்போ கல்வியை பொறுத்தவரையில் ஒரு மாநில பட்டியலில் சேர்க்கணும்னு ஒரு இப்போ வந்து அவங்க வந்து அறைகூல் எடுக்கிறாங்க. ஏன் இது வந்து 14 வருஷம் மத்தியில் இருந்தாங்க, மத்தியில் இருந்த ஆட்சி பொறுப்புலேருந்து இவங்க ஆதரவோடு வாபஸ் வாங்கி இவங்க ஆதரவோடு இருந்த நிலையில் இதை செஞ்சுருந்துக்கலாம். இப்போ கவர்னர் தேவையில்லைன்றாங்க, அப்போவே வந்து ஏன் கவர்னர் வந்து கொடுத்த அந்த அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு அமைச்சாங்க, கவர்னருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுவை வந்து ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தால் கவர்னர் பொறுத்தவரை அவங்க ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்திருப்பாங்க. அதை செய்யலை, மாநில கல்விப்பட்டியல் செய்யலை. நமக்கு தமிழ்நாடு பல வகையில் நிதி மேலாண்மையில் வந்து கஷ்டப்பட்ட போதெல்லாம் 14 வருஷம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 17 வருஷம் எந்த விதமான அளவுக்கு நிதியை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த கட்சியாண்டா என்னப்பா, நம்ம வந்து எம்பியாக வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம், நம்முடைய கடமை வந்து நம்ம வந்து நம்முடைய மண் என்ற அடிப்படையில் நம்முடைய தமிழ்நாடு என்ற அடிப்படையில் நாங்கள் கட்சி பார்க்காம நான் நிதி வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா ஸ்டாலினால், இல்லை அவங்க அப்பாவால் சொல்ல முடியுமா? எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாலினா எடுத்துகிட்டு கருணாநிதி சொல்கிறேன் அந்த அந்த காலத்தில் அந்த மாதிரி வந்து அந்த ஆட்சி பொறுப்பில் அங்கே வந்து அங்கம் வச்சுக்கிட்டு ஒரு மத்திய அரசு சுகம் கண்டாங்க, வளங்குலுக்கு இலாக்களை பெற்று ஆசியாவில் மிகப்பெரிய பணக்கார குடும்பம் ஆனாங்க. இதான் அவங்களுடைய சாதனை. தமிழ்நாட்டுடைய வந்து ஒரு நலனை பாதுகாக்கிறதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் வந்து 17 வருஷம் எடுத்தாங்களே. ஸோ அப்போலாம் பண்ணாமல் இப்போ என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, வரவும் போகிறது கிடையாது. அதனால் எங்களை பொறுத்தவரை வந்து அது மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி இந்த 2 அரசுகளும் சரி கண்டிப்பாக வந்து பார்த்தா மக்கள் விரோத செயல்களை வந்து தேர்தல் நடத்த தோல்வித்து காட்டுவோம். தொடர்ந்து வந்து ஆளுநர் தேவையில்லை, நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஆளுநரே ஒன்று வேணவே வேணாம், அவர் அறிக்கைகள் விடுறாரு இது விடுறாரு இதுக்கெல்லாம் அவருக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு வந்து திமுக சார்பில் சொல்லப்படுது, நீங்கள் என்ன? இல்லை அதுதான் நான் இப்போ சொன்னேன்னே, இப்போது 17 வருஷம் அவங்க மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க, ஈஸியாக செஞ்சிருக்கலாமே, அதை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கலாமே, அந்த மத்திய அரசை வலியுறுத்தி என்னங்க எங்கள் கொள்கையே வந்து ஆளுநர் தேவையில்லைங்க, உடனடியாக வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி இந்தியா ஃபுல்லாக ஆளுநர் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை நீங்கள் இல்லைங்க நீங்கள் செய்கிற நீங்கள் 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 நாங்கள் அதுக்குள்ளே போக விரும்பலையே நாங்கள், புரியுதுங்களா? நாங்கள் அதுக்குள்ளே போகும், நாங்களாக சொன்னோம், நாங்கள் சொல்லலையே, நீங்கள் தானே சொன்னீங்க, டிஎம்கே தானே சொல்லிச்சு ஆளுநர் தேவையில்லைன்னு. ஏன் 14 வருஷம் அதை செய்யலாங்க? அது 14-17 வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்தப்போ அதை செஞ்சுருக்கலாமே, அட்லீஸ்ட் வந்து ஒரு கமிட்டி அமைச்சாங்க, ஆளுநரோடு இந்த மாதிரி வந்து ஒரு அதிகார மீறல் இருக்கக்கூடாது, அது அவர் அதிகாரம் வந்து அதை ஒரு மாநில நலன் சார்ந்து கட்டுப்பட்டுருக்குன்ற அடிப்படையில் ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலே அதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஆளுநரும் வந்து கரெக்டாக இருந்திருப்பாங்க. இப்போ அது வந்து செய்யாமல் இப்போ வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சா அது வந்து எப்படி சரியாக வரும்? அதனால் கண்டிப்பாக அது மக்களை ஏமாத்திர செய்யலை, திசை திருப்பு செய்யலை.
அதனால் வந்து இவங்களை பொறுத்தவரை வந்து ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று பேசுவாங்க, இல்லாத போது ஒன்று பேசுவாங்க. அதனால் முன்னே ஒன்று பின்னாடி ஒன்று, முரண்பாடுனுடைய மொத்த வந்து ஒரு உருவம் ஒரு பச்சோந்தி. அதை பச்சோந்திக்கே போட்டி போடுறவங்க யாருன்னா திமுக தான். ஆமாம், ஒரு கட்சியினுடைய தனித்தன்மையை வந்து யுபிஎஸ் அண்ணா வந்து நிலைநாட்டியிருக்காரு. இது வந்து கொத்தடிமையாக இருக்குது பிஜேபிக்கு. இந்த கொத்தடிமை மாதிரி எல்லாம் இருக்குன்னு நினச்சிக்க இருக்க முடியுமா? அது இருக்க முடியாது. அதனால் இந்த கொத்தடிமையுடைய பேச்சு வந்து இப்போ வந்து சொன்னதுனால தமிழ்நாட்டுக்கே தெரிவிச்சிட்டாரு, இவர் தான் வந்து பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த கொத்தடிமைன்ட்டு. அதான் உண்மையும் கூட. இல்லை, இப்போது மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தது. ஸோ இப்போ ஒரு சென்னை மண்டலம் போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 மாவட்டம் இல்லைங்களா? 10 மாவட்டம் தானே? இல்லை, மண்டலத்தில் வேலூர் தனியாக வருது, 17 மாவட்டம் வருது. 17 மாவட்டத்துக்கு ஒரு ஒரு மையப்பகுதி ஏற்படுத்தி அந்த மையப்பகுதியில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பொதுமக்கள், அதே போன்று விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள், அதே போன்று தொழிலதிபர், தொழில் முனைவோர்கள், அப்புறம் சிறு தொழில்கள், குறுந்தொழில்கள், அதே போல் வந்து பல்வேறு வகையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான கருத்துக்கள் வந்து அவர்கள் வந்து கருத்துக்களெல்லாம் வாங்கி தொகுத்து தேர்தல் அறிக்கையில் வந்து கொடுத்து பொதுச்சாரோட ஒப்புதல் பெற்று பொதுச்சார் வந்து அறிக்கை வெளியிடுவார். இல்லை, இப்போது அதாவது வந்து கீழ் வெண்மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியாகத்தினுடைய ஒரு அடையாளமாக தான் கிட்டத்தட்ட ஒரு 68 விவசாயிகள் வந்து உயிரோடு எரித்து கொல்லப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து அந்த ஒரு இன்றைக்கு அந்த நினைவு வந்து ஒரு போட்டிருக்கின்ற வகையில் தான் இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு விவசாயிகளுடைய அந்த வாழ்க்கை தரம் அது வந்து மேம்படணும். அப்படி பார்த்தா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியிலையும் அம்மாவுடைய ஆட்சியிலும் அந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் தான் விவசாயிகளுடைய நலன் என்ற அடிப்படையில் முழுமையாக பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆளும் வந்து விடியாத திமுக அரசு விவசாயிகளை வஞ்சித்து விவசாயிகள் விரோத அரசு. இப்போ இன்சூரன்ஸு சரியான அளவில் ப்ராப்பராக வந்து பண்ணல, பெரிய அளவுக்கு பயிர் சேதம் ஏற்பட்டு அவர்களுக்குரிய அந்த காம்பன்சேஷன் வந்து ஒழுங்காக கொடுக்கல. அதே போன்று பல வகையில் வந்து இன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு விளைவித்த அந்த பயிர்களுக்கு கூட உரிய அளவுக்கு வந்து வந்து விலை போக முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு தானிய கிடங்கெலாம் இல்லாத வந்து மலையில் கூட எல்லாமே சேதமடைந்து பல வகையில் வந்து சிரமமடைந்த நிலையில் இன்றைக்கி உண்மையான விவசாயிகளுடைய தோழன் சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனவே அந்த அடிப்படையில் நிச்சயமாக வந்து எதிர்வருகின்ற நாடாளுமன்ற அந்த தேர்தலில் வந்து விவசாய மக்களினுடைய அந்த ஒட்டுமொத்த விரோதமும் அது திமுகவுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு எதிராக நிச்சயமாக அது அமையும். அதே நேரத்தில் வந்து இப்போ ஒரு யார் ஒரு ப்ரொஃபஸர் சீனிவாசன் கேட்டிங்களா நீங்கள், ப்ரொஃபஸர் சீனிவாசன் அவர் அவர் ஒரு கதை சொல்லியிருக்காரு, அதாவது எங்களோட கூட்டணி வரலன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பின்விளைவுகள் வந்து நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க. இது இது ஆக்சுவலாக ஒரு இந்த உருட்டல் மிரட்டல் இதுக்கெல்லாம் வந்து பயப்படுற இயக்கம் அனைத்து வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கன்றது கிடையாது. எத்தனையோ கிட்டத்தட்ட கருணாநிதிகள் அத்தனை கருணாநிதி 72 சந்தித்து அடக்குமுறைகள் அதே போன்று பல்வேறு விதமான சோதனைகள்லாம் தாங்கி சாதனைகளை வளர்த்த பல்வேறு சோதனைகள்லாம் தாங்கி ஒரு பெரிய அளவுக்கு இன்றைக்கு வீறு கொண்ட இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் இருக்குது. பின்னாடி அவர் மறுத்துட்டார், அது ஒரு விஷயம். ஆனால் ஒன்று மட்டும், அவர் கத்திரிக்காய்க்கு கால் முளைச்ச மாதிரி ஏதோ வந்து அது என்னமோ சொல்லுவாங்களே, அவர் வந்து அப்புறம் நான் சொல்லன்ட்டார், அது ஒரு விஷயம். ஆனால் சொல்லலைன்னா அது வந்து நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம், ஆடை பொறுத்தவரை வந்து குட்டி விட்டு ஆழம் பார்க்கக்கூடாது. எனவே அப்படி குட்டி விட்டு ஆழம் பார்க்கின்ற ஒரு செயலில் ஈடுபட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையான அளவுக்கு சிங்கங்களாக ஏற்று வரும்போது கண்டிப்பாக எல்லாம் எல்லா ஆடுகளும் ஓடுகின்ற நிலைமை தான் வரும். ஓகே.